நேர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பாதரட்சைகள் தொடர்பான பல பக்தர்களுடைய அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கல்யாணராமன் என்பவருடைய ஒரு அனுபவத்தை பார்த்தோம். இன்றைக்கு பட்டு சாஸ்திரிகள் என்பவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பட்டு சாஸ்திரிகள் பெரியவருக்கு ரொம்ப அணுக்கமான தொண்டர், இப்பொழுதும் இருக்கிறார். ரொம்ப பெரியவர் பால் பக்தி கொண்ட ஒரு வேத பிராமணர், அன்றாடம் வேதம் சொல்லுகின்றவர். இவருக்கு பெரியவருடைய பாதுகை வேணும் என்று ஒரு நாள் தோன்றுகிறது. என்ன, நிறைய பேர் வராங்க, பெரியவருக்கு பாதுகையை சமர்ப்பிக்கிறார்கள். அவர் அணிந்து கொண்ட பிறகு கேட்டு வாங்கி கொண்டு போகிறார்கள். நாம் பெரியவா கூடவே இருக்கோம், ஏன் நாம் வந்து நம்முடைய பூஜை அறையில் ஒரு பாதுகையை வைத்துக் கொள்ளக்கூடாது? நாம் கேட்டால் இல்லைன்னா சொல்லிட போகிறார் என்று பட்டு சாஸ்திரிகள் அவர்கள் ஒரு முறை பெரியவரிடம், பெரியவா எனக்கு உங்களுடைய பாதுகை வேணும் என்று கேட்கிறார். அப்பொழுது பெரியவர் அதுக்கு சிரித்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீ தான் எப்பவும் என் கூடவே இருக்கிற, நான் உன் கூடவே இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு தனியாக பாதுக என்று கேட்டார். இருக்கலாம் பெரியவா, ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பாதுகை வடிவத்தில் தான் நான் உங்களை பார்க்கணும். நான் மட்டும் இல்லை, என்னுடைய சந்ததியினரும் பார்க்கணும்னு சொன்னால் பாதுக எனக்கு இருந்தால்தானே என்று இவர் சாதுரியமாக பதிலை சொல்ல, அவரும் சரி உனக்கு இப்போ பாதுக வேணும் அவ்வளோதானே என்று காலை காட்டினார். ஒரு ஆச்சரியம் போல அன்றைக்கு ஒரு பாதுகையை அவர் அணிந்து கொண்டிருந்தார். அப்படி அணிந்து கொண்டிருந்த பாதுகையை அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீயே எடுத்துக்கோ என்றார். காலை நீட்டி, எப்படி இது ரொம்ப அபூர்வம், இந்த மாதிரி காலை நீட்டி எடுத்துக்கோன்னு சொல்றதுங்கிறது வந்து திருவடி தீட்சை தருவதற்கு சமம். இவரும் மகிழ்ச்சியாக அந்த காலை தொட்டு காலையில் இருந்து அந்த திருவடியை எடுத்துக்கொண்டார். அந்த பாதரட்சையை ரெண்டையும் எடுத்துக்கொண்டார். எடுத்து தன்னுடைய மருமகள் கிட்ட கொடுக்கவும் அந்த அம்மா வாங்கி சேலை முந்தியில் வைத்து மடியில கட்டி கொண்டார்கள். அவர்களுக்கு ரொம்ப கொடுத்து வைத்திருக்கு என்று சொல்லணும். எப்பொழுதுமே ஒரு நல்லது நடந்த பிறகு அதை தொட்டு பல நல்லதுகள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ பெரியவருடைய பாதுகை வீட்டிற்கு வந்துவிட்ட நிலையில பட்டு சாஸ்திரிகளுக்கு வந்து பெரியவருடைய விக்கிரகம் ஒன்றையும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். விக்கிரக வழிபாடும் செய்யணும், குரு வழிபாடு ரொம்ப பெருசு இல்லையா, அதனால விக்கிரகம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. அதற்காக தேவைப்படுகின்ற உலோகம் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் நிறைய வந்து குவிகிறது, அதுல தங்கமும் அடக்கம். பொதுவாக விக்கிரக உலோகங்கள் செய்யும் பொழுது முகம் வந்து அவ்வளவு சுலபத்தில் வசப்படாது, அதனால உருக்கி அழுத்து உருக்கி அழுத்து உருக்கி அழுத்து திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும். அதில் நிறைய சேதாரம் ஏற்படும். சுவாமிமலையை சேர்ந்த ஒரு ஸ்தபதி, அவர் தான் வந்து இந்த விக்கிரகத்தை செய்வதற்கு, அவர் பேர் தேவசேனாதிபதி, அவர் தான் செய்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், ஒரே வார்ப்பில் பெரியவருடைய திருவுரு இருக்கிறதே, அது இவருக்கு வந்துவிட்டது. அதற்கு முன்பு இவர் பெரியவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் உருவத்தை செய்ய எனக்கு அனுமதி வேணும் என்று கேட்க பெரியவர் சரி என்று சொல்ல, அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு அனுபவம். இப்போ அந்த விக்கிரகத்தினுடைய எடை வந்து கிட்டத்தட்ட 130 கிலோ. பண்ணியாச்சு, ஆனால் அந்த ஸ்தபதிக்கு கூலி கொடுப்பதற்கு பணம் இல்லை. இந்த பிரட்டி விக்கிரகம் செஞ்சாச்சு, அவருக்கு கொடுக்கணும் இல்லையா? அவர் என்னதான், அவர் வந்து லாப நோக்கத்தோடு செய்யலை, அவர் வந்து எத்தனை நாள் கஷ்டப்பட்டு உருக்கி வார்த்திருப்பார், அதனால் அதுக்கு அவருக்கு நம்ம சம்மானம் தரத்தானே வேணும். அதனால இவருக்கு பணத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் பண தேடலில் இருக்கிறார் பட்டு சாஸ்திரிகள். இவ்வேளையில்
கடம் விநாயகராம் என்று ஒரு மிகப்பெரிய இசை மேதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த விநாயகராமுக்கு பல உறவினர்கள், அதில் ஒருத்தர் அவருடைய சகோதரர் வழி உறவினர் ஒருவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவரும் வந்து மிகப்பெரிய அளவிலே பெரியவர் பால் ஈடுபாடும் பக்தியும் உடையவர். அந்த அன்பர் இருக்கிறாரே, அவருடைய கனவிலே ஒரு நாள் பெரியவர் தோன்றி இந்த மாதிரி பட்டு வந்து விக்கிரகம் செய்துவிட்டு கூலி கூட கொடுக்க இயலாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், நீ என்ன செய்ய தெரியுமா, மற்றவர்களிடம் சொல்லி இந்த விஷயத்தில் குறிப்பாக உங்கள் அப்பாட்ட சொல்லி இதற்கு வந்து நீ ஒரு தீர்வை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். இந்த தகவல், அமெரிக்காவில் கனவு கண்ட தகவல் உடனடியாக கடம் விநாயகராமுக்கு தெரிய வருகிறது. கடம் விநாயகராம் வந்து பெரியவருடைய மிகப்பெரிய கருணைக்கு உள்ளான ஒருவர். இவருடைய வாழ்க்கையிலே கூட பெரியவர் பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். கடம்னு சொன்னால் பானை வாத்தியம், அதை வைத்து கொண்டு வாசிப்பது. ஒரு முறை அதை போல் இந்த பானைனாக்கா எல்லா பானையும் வைத்து கொண்டு வாசித்து விட முடியாது, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான மண் எடுத்து அதை நன்றாக அதில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் நீக்கிவிட்டு சலித்து நீரோடு கலந்து அதை மிக அழகான வடிவத்தில் செய்து அதற்கு பிறகு அதை சுடுவது அப்படிங்கிறது ஒரு வித்தை இருக்கு. அதை சரியாக செய்து அப்படி செய்த ஒரு மண்பானையை தட்டி எழுப்பும் பொழுது, ஒலி எழுப்பும் போது இசை சப்தம் நமக்கு நன்றாக கேட்கும். அப்படி கடம் அப்படிங்கிற ஒரு பானையை செய்து எடுத்துக்கணும். இதை செய்யறதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு இதை செய்கின்றவர்கள் ரொம்ப குறைந்து விட்டார்கள். ரொம்ப நுட்பமாக இதை செய்யணும். ரெண்டாவது, பெரிய தேவை கிடையாது. இந்த நாட்டில் ஒரு 50-60 கடம் வித்வான்கள் இருந்தால் அதிகம், அதனால் இதுக்கு எப்பவும் பெரிய தேவையும் வருவதில்லை. இருந்தும் கடம் விநாயகராம் அவர்கள் ஒரே ஒரு கடத்தோடு வெளிநாடு போன இடத்துல அந்த கடம் உடைந்து போய்விடுகிறது. உடைஞ்சு போச்சா இல்லை லக்கேஜில் போட்டது ஏர்போர்ட்டில் மிஸ் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு தெளிவில்லை. ஆனால் அவர் போய் கச்சேரி செய்யணும், கச்சேரி செய்யறதுக்கு அதுதான் மூலதனம். அப்படி மூலதனமான கடம் அவரிடம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கார். யோசிச்சு பாருங்க, அவர் அதுக்கு தான் போயிருக்கார். இப்போ திரும்பி வந்தால் எவ்வளவு செலவு, நிகழ்ச்சியை நடத்த முடியாது. ஆனால் இவர் திட்டமிட்டு அதை அழகாக எடுத்து சென்றிருக்கிறார். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு பயணங்களில் வந்து லக்கேஜ் வந்து காணாமல் போவது என்பது ரொம்ப சகஜம். அப்புறம் திரும்பி கிடைக்கும், கொண்டு வந்து கொடுப்பார்கள். நான் அவசரத்துக்கு உடனடியாக இன்றைக்கு கச்சேரிக்கு போகணுமே, என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது பெரியவரை தான் பிரார்த்தனை பண்ணி கொண்டார். இந்த இக்கட்டிலிருந்து நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று சொல்லும்பொழுது அங்கே இருக்கின்ற ஒருவர் கடம் விநாயகராமனுடைய சீடர், அவர் வந்து இவர்கிட்ட இருந்தே ஒரு கடம் வாத்தியத்தை முன்பு வாங்கி வைத்திருக்கிறார், அது அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து இந்த தகவல் தெரிந்து அந்த கடத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அன்றைக்கு கச்சேரி அற்புதமாக நடந்தது. இதற்கு பின்னால் பெரியவருடைய பெரிய பேரருள் ஒளிந்திருக்கிறது. அதனால் அப்படிப்பட்டவருடைய உறவினர் கனவுல போய் பெரியவர் சொல்லி அவர் அங்கிருந்து ஃபோன் பண்ணி இங்கே தகவல் சொல்லி இவர்கள் வந்து அந்த கூலி பணம் 4000 எடுத்துக்கொண்டு வந்து திரு பட்டு சாஸ்திரிகளிடம் தர அவர் அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போய் வழிபாடுகள் தொடங்கினார். இதோடு முடியல, இதற்கு பிறகும் நிறைய பட்டு சாஸ்திரிகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. என்ன, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.